விமானத்தில் கடலில் மூழ்கி 15 ஆசிய வெளிநாட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். ஓமன் நாட்டில் படகு கப்பல் மூழ்கி விபத்தில் சிக்கிய 15 வெளிநாட்டவர்களை ராயல் ஓமன் காவல்துறை மீட்டுள்ளார்கள். தோபார் மாகாணத்தில் கடலில் மூழ்கி 15 ஆசிய வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சலாலா துறைமுகத்திலிருந்து மீட்கப்பட்டதாக ராயல் ஓமன் காவல்துறை அதன் ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளது. ஓமானின் அல் உஸ்தா கவர்னேட்டில் நடந்த கார் விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 6 பேர் படுகாயமடைந்ததாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அல் உஸ்தா கவர்னேட்டில் உள்ள பொது சுகாதார சேவைகளின் பொது இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, கார் விபத்தை தொடர்ந்து 7 பேர் அல் ஜாகர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலை மிக மோசமாக இருப்பதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து கத்தாருக்கு போதை மாத்திரை கடத்த முயற்சியை சுங்கத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளார்கள். கத்தாரில் உள்ள ஏர் கார்கோ மற்றும் தனியார் விமான நிலைய சுங்கத்தின் கீழ் அஞ்சல் சரக்கு பிரிவு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. கத்தாருக்குள் கொண்டுவரப்பட்ட சிறுவர்களின் விளையாட்டு பொருள் பார்சலிலிருந்து போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுங்கத்துறையின் விரிவான சோதனையில் பொம்மைக்கு இடையே 2 வகையான போதை மாத்திரைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு வகை 560 மாத்திரைகளும் மற்றொரு வகை 289 மாத்திரைகளும் மீட்கப்பட்டது. அவர்களின் புகைப்படங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் சமூக வலைதளங்கள் மூலம் வெளியிட்டுள்ளார்கள். சுங்க பொது ஆணையத்தின் கூற்றுப்படி, கத்தாருக்கு கொண்டுவரப்படும் மற்றும் அனுப்பப்படும் அனைத்து பொருட்களும் தொடர்ந்து கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாகவும், அனைத்து வகையான கடத்தல்களை தடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அவ்வாறு ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் சம்பந்தப்பட்ட அனைத்து குழுக்களுடன் இணைந்து அதை எதிர்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சமூக ஊடகங்கள் மூலம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த வாரம் ஹமத் சர்வதேச விமான நிலையம் வழியாக போதைப் பொருள் கடத்தும் முயற்சியை சுங்கத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளார்கள். நாட்டிற்கு வந்த பயணி ஒருவர் கொண்டு வந்த அந்த அட்டைப்பட்டியிலிருந்து ஹாசிஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2 கிலோவுக்கும் அதிகமான ஹாசிஸ் லக்கேஜுக்குள் மறைத்து கொண்டு வரப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களிடமிருந்து 2600 கிராம் போதைப் பொருள் இருந்தது என்றும் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து அந்த பொருட்களை கைப்பற்றவும் அவர்களுக்கு எதிராக மேலதிகார சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட கத்தார் அரசு கூறியுள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் கத்தாருக்கு போதைப் பொருள் கடத்த முயற்சியை சுங்கத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளார்கள். விமான சரக்கு மற்றும் தனியார் விமான நிலைய சுங்கத்தின் கீழ் உள்ள அஞ்சல் சரக்கு பிரிவு அதிகாரிகளால் கடந்த வாரம் கிறிஸ்டல் மெத்தை கடத்தும் முயற்சியும் முறியடிக்கப்பட்டது. கிறிஸ்டல் மெத் என்பது போதைப் பொருளாகும். வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட வாட்டர் ஃபில்டரில் மறைத்து வைக்கப்பட்டு கத்தாருக்கு கொண்டுவரப்பட்டது. இவ்வாறு மொத்தம் 900 கிராம் போதைப் பொருள் கடத்த முயன்றதாகவும், ஆனால் சுங்கத்துறை சோதனையில் அது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கத்தார் அரசு கூறியுள்ளது.